ஜோதி சிலம்பம் சக்திரிய குருகுலத்தில் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு வீடியோ புது வீடியோ இன்றைக்கி ஒன்று பேச போகிறோம். இப்போ நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க லோவர் பாடியோட ஒர்க் அவுட் வந்து கர்லாக்கட்டையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கிட்டே நிறைய பேர் ஃபோன் அடித்து கேட்டாங்க. இப்போ கர்லாக்கட்டையில் வந்து நமக்கு வந்து எல்லோரும் நினச்சிக்கிறாங்க நமக்கு வந்து மேல் உடலை மட்டும் தோள்பட்ட உடல் மேல் பகுதி உடலை மட்டும் நம்ம பலப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது உண்மை கிடையாது. கர்லாக்கட்டை பார்த்திங்கன்னா நம்ம முழு உடலையும் ஆரோக்கியமாகவும் நல்ல பலமாகவும் போர்க்கலைக்கு உள்ள தேவையான அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய கலை பேர் தான் கர்லாக்கட்டை. அந்த கர்லாக்கட்டை வந்து நம்ம கால் நுனியிலேருந்து தலை வரலையும் நமக்கு உடம்பில் இருக்கிற எல்லா தசநார்களையும் எல்லா செல்லையும் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு கலை. இதெல்லாம் நினச்சிக்கிறாங்க இதில் சும்மா ஒரு சுற்று தாங்குது ரெண்டு சுற்று இல்லை 64 சுற்று இருக்குது. அந்த 64 சுற்றியும் சுத்தும் போது தான் நம்ம ஒரு பகுதியை நம்ம உடம்பில் நாம் வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எனக்கே சின்ன வயசில் எங்கள் தாத்தாவோட நண்பர்லாம் போயிட்டு கடலக்கட்டை சுற்றுவாங்க. சுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரே சுற்று மட்டும் தான் சுற்றுவாங்க. தலை சுற்றுன்னு ஒரு சுற்று இருப்பாங்க. அந்த தலை சுத்தம் மட்டும் சுற்றுவாங்க. அது கரெக்டாக வந்து வெயிட்டாக இருக்கும். கட்டை எப்படி இருந்தால் 5 கிலோ 10 கிலோ கூட கட்டையை எடுத்துன்னு தலை சுற்று சுற்றுவாங்க. அந்த ஒரு சுத்தம் மட்டும் தான் சுற்ற முடியும் அந்த ஒரு அந்த கட்டையை எடுத்து. இது அந்த மாதிரியான வகை இல்லை. இது வந்து நீங்கள் எந்த வெயிட்டை வச்சு தலை சுத்தம் மட்டும் சுற்றுற மாரியாக இருந்தால் நீங்கள் எங்கே வேணால் கடலக்கட்டை வெளியே கூட வாங்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கடலக்கட்டையை வந்து உங்கள் உடலோட எடைக்கு ஏற்ற மாதிரி கடலக்கட்டை செய்யணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆசிரியர்கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் ஆசிரியர் பயிற்சி பண்ண ஆசிரியர்கிட்ட வாங்கினா மட்டும்தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறீங்க. இதில் வந்து கால் பகுதிக்கோ இல்லை ஒரு தொடை பகுதிக்கோ இல்லை இடுப்பு பகுதிக்கோ பயிற்சி இல்லை அப்படின்றது. அது அந்த தப்பான கண்ணோட்டத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து சுற்ற வந்து நல்லா படிங்க. படிச்சுட்டு அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்ட பிறகு என்கிட்ட சொல்லுங்கள், இல்லை நான் வந்து இந்த சுற்று செஞ்சேன் திரும்பி எனக்கு வந்து அப்பர் பாடிக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் தெரியுது, எனக்கு காலுக்கு ஒர்க் அவுட் தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் பயிற்சியாளர்கிட்ட போய் நம்மக்கிட்ட படித்த பயிற்சியாளர்கிட்ட போய் கேளுங்கள், எனக்கு லோவர் பாடி ஒர்க் அவுட்டுக்கு எனக்கு கடலக்கட்டை சுற்று வேணும் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கற்று தருவாங்க. நீங்களே தவறான முடிவு எடுத்துகிட்டு இது லோவர் பாடியில் ஒர்க் அவுட் இல்லை அப்படின்னா அது. இப்போ நான் ஒரு சாதா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து வாக்கிங் போகிறீங்க. வாக்கிங் போனால் வந்து காலில் இருக்கிற உடம்பு சாதம் மட்டும் தானே குறையணும். ஏன் வந்து உடம்புக்கு ஃபுல்லாக உடம்பு குறையுதுன்றீங்க. இப்போ வாக்கிங் போனால் எப்படி நம்ம ரத்த ஓட்டம் சீரமையுதோ அதேமாரி தான் கடலக்கட்டையும். நம்ம சுற்றுறத வந்து மேனா கைப்பகுதியை எடுத்துகிட்டு நம்ம சுற்றுறோம். அது எந்தெந்த மாரி சுற்றுறோம் எந்தெந்த வடிவத்தில் சுற்றுறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட தசைநார் அசைவும் நம்மளோட எலும்போட சக்தியும் நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்துகிறோன்றதை வச்சு தான் நம்மளோட எண்டூரன்ஸ் நம்மளோட சக்தி வந்து வெளிப்படுது. அது தெரியாமல் நம்ம வந்து வெறும் அப்பர் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறான விஷயம். இது முழு உடலையும் பாதுகாக்கக்கூடிய பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. இது இதனால தான் இதை வந்து ஏன்ஷியன் வாரியர் ப்ராக்டிஸ் கர்லாக்கட்டை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் என்ன பண்ணோம், நம்ம பாரம்பரிய போர் பயிற்சி கலை அப்படின்றோம். போர் பயிற்சி கலை கற்றுக்கணுன்னா இந்த உடற்பயிற்சி நீங்கள் கர்லாக்கட்டை செஞ்சு அது உடற்பயிற்சியை கற்றுக்கினால் மட்டும்தான் நீங்கள் அந்த போர் பயிற்சியில் நீங்கள் போர் பயிற்சியை நீங்கள் கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் நிறையா கலைகள் இருக்குது. கர்லாக்கட்டை வந்து ஒரு உடல் அமைப்பை சீரமைச்சு நல்ல பலத்தோட உடல் அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கலை. ஓகேவா, நன்றி, வணக்கம். மாதா பிதா குரு லிங்கம் அப்புறம் கட்டையை 3 தடவை தொட்டு கும்பிட்டுங்க. ஏன்னா கட்டை வந்து ரொம்ப முக்கியம். தொட்டு கும்பிட்டுறாமல் கட்டையை நம்ம தொடக்கூடாது. இப்போ கை கையை எடுத்து நம்ம முன்னடிக்கும் பின்னடிக்கும் வீசணும். இது வந்து நமக்கு காலுக்கு ஒர்க் அவுட் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இந்த ஒத்தக்கை சுற்றிது, ஒத்தக்கையில் மின் சுற்றிது, பேசிக்கான சுற்றிது ஒத்தக்கையில். எப்படி ஒத்தக்கை சுற்றுலாம் நான் எங்கள் கையை திருப்புறம் பாருங்க, காலை திருப்புறம் பாருங்க, காலை திருப்புறம் முன்னாடியும் இந்த கையை எடுத்து இந்த கையை எடுத்துகிட்டு இது வந்து காலுக்கு ஒர்க் அவுட் இல்லையா நீங்க செஞ்சு பார்த்துட்டு ரெண்டு முட்டியும் லைட்டா பெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா காலில் அடிப்படாம கால் உடம்ப வளர்ச்சி காலில் அடிப்படாம செய்யணும். அடிப்படாம செய்யும் போதுதான் மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு. ஸோ இந்த ஒத்தக்கை சுற்றில் பேசிக்கான சுற்று. இதில் வந்து இந்த சுற்றுலே உங்களுக்கு தெரியும் இதில் காலில் ஒர்க் அவுட் இருக்கா இல்லையா. நான் அப்புறம் இன்னொரு சுற்று செஞ்சு காட்டுறேன். இப்போ காலை தூக்கிங்க, காலை உட்காந்து ஏந்திருங்க, இந்த காலை தூக்குங்க, உட்காந்து இப்போ ஏந்திருங்க, இதில் உட்காந்து எழுந்துருங்க, உட்காந்தும்போது கையை வந்து கையை மாற்றிக்கணும். போறீங்க கையில் போட்டு வைக்கணும், போறீங்க கையில் போட்டு வைக்கணும்,